ரசாயன பதார்த்தங்களை பயன்படுத்துதல். சரியா? கீழே எழுதி கொடுங்க. வெப்பத்தால் நிலைமாறும் பொருட்களுக்கு, வெப்பத்தால் நிலைமாறும் பொருட்களுக்கு செய்முறை தான். வெப்பத்தினால் நிலைமாறும் பொருட்களுக்கு ரசாயன பதார்த்தங்கள் பயன்படுத்தி கிருமி அழிக்கப்படும். அடுத்த பாயிண்ட் அதிலே பயன்படுத்தப்படும் ரசாயன பதார்த்தங்கள் அறை வெப்பநிலையில் ஆவியாகும் தன்மை உடையதாக, நச்சுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய பதார்த்தமாகவும் அமையும். அப்ப நாங்கள் பயன்படுத்துற ரசாயன பதார்த்தங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அறை வெப்பநிலையில, அதாவது 25°C அறை வெப்பநிலை எவ்வளவு? 25°Cல நானது அப்படின்னா அது ஆவியாகும் தன்மை உடையதாக என்ன செய்யணும் இருக்கும், ஆவியாக தன்மை உடையதாக என்ன செய்யணும் இருக்கும். அதே மாதிரி நச்சுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய பதார்த்தமாக இருக்கும். அந்த ஆவியை நாங்கள் சுவாசமாக இருந்தால் சில வேளை எங்களுக்கு என்ன செய்யணும், நம்மளுக்கு நச்சுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். சில வேளை மயக்கம் வரும், ஒமிட்டிங் வரும், வாந்தி வரும், இப்படியான பிரச்சனைகள் வரும். அப்ப அதை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, என்ன செய்யக்கூடாது அப்படின்னா மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். அப்ப அதை என்ன செய்ய, மறந்து பார்க்க கூடாது. ரைட். உதாரணம், பி போட்டு ஒரு கேஸ் போட்டு பி ப்ரொபரல் லாக்டோன் அப்படின்ட்டு ஒரு ரசாயன பதார்த்தம், பி ப்ரொபரல் லாக்டோன். சரியா? பிப்ரோபரல் லாக்டோன் சொல்லுவாங்க, பிப்ரோபரல் லாக்டோன். ரைட், ஓகே. அடுத்து வந்து எத்திலீன் ஆக்சைடு, அடுத்த ரசாயன பதார்த்தம் எத்திலீன் ஆக்சைடு, எத்திலீன் ஆக்சைடு. சரியா? ரைட். இது ரெண்டு எதுக்கு பயன்படுத்துவாங்க, இது ரெண்டு எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, பிளாஸ்டிக் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் ரப்பர் கையுறைகள் என்பவற்றை கிருமி நீக்கம் செய்வதற்கு, என்பவற்றை கிருமி நீக்கம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும். அடுத்தது இரண்டாவது உதாரணம் டெட்டால். அடுத்தது இரண்டாவது உதாரணம் டெட்டால். கேள்விப்பட்டிருக்கீங்க. இது ரெண்டுல எதுக்கு பயன்படுத்துவாங்க, காயங்கள்ல உள்ள கிருமிகளை நீக்கிறதுல டெட்டாலும் அயோடோஃபோமும் பயன்படுத்துவாங்க. இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னாக்கா ப்ளூ கலர், அது வந்து அயோடோஃபோம். சரியா? அயோடின் தான் சொல்றது, அயோடோஃபோம் சொல்லுவோம். அயோடோஃபோம் என்ன செய்வாங்க அப்படின்னா, முதல்ல சுத்தி தொடப்பாங்க. சரியா? காயம் ஏற்பட்ட இடத்த சுத்தி எரிஞ்சுவாங்க, தொடப்பாங்க, கிருமி நீக்கம் செய்யுது. சரியா? அப்ப எல்லாத்தையும் இதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. ஹைட்ரஜன் பாராக்சைடு பயன்படுத்துவாங்க, இதையும் பயன்படுத்துறாங்க கிருமி நீக்கம். அதாவது காயங்களை கிருமி நீக்கம் செய்வதற்கு எனது ஹைட்ரஜன் பாராக்சைடை பயன்படுத்தலாம், அல்லது டிஜால் பயன்படுத்தலாம், அல்லது அயோடோஃபோம் பயன்படுத்தலாம். அப்ப இது வந்து காயங்களை கிருமி நீக்கம் செய்யறதுக்கு தான் நாங்க பயன்படுத்துவோம். இப்ப டிஜால்னா வீட்டுல வேற வேற தேவைகளுக்கு பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தக்கூடாது. எதுக்கு? காயங்களுக்கு மட்டும் தான், காயங்களை கிருமி நீக்கம் செய்யறதுக்கு தான் பயன்படுத்தும். ரத்தம் வந்து டெட்டால் போடக்கூடாது. சரியா? ரத்தம் வந்து ஓட்டவா நின்றும். ஆனா நாங்க ஏன் டெட்டால் போடுறோம், காரணம் வந்து என்னது அப்படின்னா, கிருமியை அழிக்கிறதுக்கு, கிருமி எதுவும் போகாம இருக்கிறதுக்கு தான் நாங்க டெட்டால் பயன்படுத்தும். சரியா? சொல்றோம்ல, அந்த மாதிரி தான் ஆயிடும். அது வந்து நீங்க எங்க பார்மசில கேட்டா கொடுப்பாங்க. ஆயிடும் ஹைட்ரஜன் பாராக்சைடும் கேட்டா கொடுப்பாங்க, கேட்டா எங்களுக்கு கிடைக்கும். ஆனா சரி வந்து குறைவா தான் கிடைக்கும். இந்த கையில தொடக்கூடாது, H2O2 கையில என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அப்ப கையில தொடட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, கை வந்து வெள்ளை ஆயிடும். சரியா? ஃபுல்லா என்ன செஞ்சிடோம்னா வெள்ளை ஆயிடும். அதான் வந்து கையில உள்ள நீரை என்ன செஞ்சிடும் அப்படின்னா, இது வந்து உறிஞ்சிடும். சரியா? அப்ப கையில நீரை உறிஞ்சினோம்னா என்ன செய்யணும், கை வந்து என்ன செய்யணும், வெள்ளை ஆயிடும். சரியா? அப்ப இது கையில தொடக்கூடாது. சரியா? அவ்வளவு செறிவா தர மாட்டாங்க. ஆனா லேப்ல உள்ள H2O2 ரொம்ப செறிவு கூட. கையில எல்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னா தொடக்கூடாது. ஆகவே என்ன செய்யணும் அப்படின்னா, கிளவுஸ் போடுறதுன்னா அதை என்ன செய்யணும், எதிர்க்கும். சரியா? கை வந்து வெள்ளையாயிடும். கால்ல சரியா வந்துரும் கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஆனாலும் அது வந்து கூடாது சரியா ஓகே அப்ப எலிக்குலங்க டெட்டால் அண்ட் ஐடோஃபார்ம் சரியா எலிக்குலங்க அது ரெண்டுக்கும் காயங்களை கிருமி நீக்கம் செய்வதற்கு பயன்படுத்த ஃபீனால் அடுத்து வந்து மூடாவதாக ஃபீனால் சரியா ஃபீனால் PHENOL ஃபீனால் ஃபீனால் வந்து எதுக்கு பயன்படுத்துறதுன்னா சரியா வீடுகள்ல தொற்று நீக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் ஃபீனால் சரியா உதாரணத்துக்கு ஆப்பிக்கெல்லாம் இருக்கு தானே டாய்லெட் கிளீனர்ஸ் இதெல்லாம் இருக்கு தானே டாய்லெட் கிளீனர்ஸ்லாம் இது எதுல பிரதானமாக எதுல எது இருக்குன்னா ஃபீனால் தான் சரியா பிரதானமாக என்ன இருக்கு ஃபீனால் தான் இருக்கு அது இல்லாம இந்த ஆய்வு கூடங்களை தொற்று நீக்கம் செய்யறதுக்கு அதே மாதிரி வைத்தியசாலையில் உள்ள ஆய்வு கூட உபகரணங்களை தொற்று நீக்கம் செய்யறதுக்கும் நாங்கள் என்ன செய்யலாம்னா ஃபீனாலை பயன்படுத்த முடியும் சரியா ரைட் குளியலறை சுவர்கள் தளபாடம் நிலம் நிலம் ஆகியவற்றை தொற்று நீக்கம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் குளோரின் அல்லது ஓசோன் பயன்படுத்தல் அடுத்த அடுத்த உதாரணம் குளோரின் அல்லது ஓசோன் பயன்படுத்தல் சரியா Cl2 சொல்றோம் குளோரின் அல்லது ஓசோன் O3 நீரை சுத்திகரிப்பதற்கு நாங்கள் என்ன செய்றோம் அப்படினா குளோரின் அல்லது ஓசோன் பயன்படுத்துறோம் சரியா ரைட் ஓகே அப்ப நாங்கள் இது இருக்கு இது வந்து நாங்கள் கைத்தொழில் ரசாயனம் உங்களுக்கு கடைசி செகண்ட் இயர்ல கடைசி பாடம் இதுல இருக்கு சுத்திகரிப்பு அதாவது நீர் சுத்திகரிப்பு இருக்குது அதுல நாங்கள் என்ன செய்வோம்னா இத பத்தி நாங்கள் படிப்போம் ரைட் ஓகே அப்ப எலிக்குலங்க குழாய் நீரை சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் சரியா அநேகமா எதை பயன்படுத்தோம்னா குளோரினை தான் பயன்படுத்தும் ஓசோன் பயன்படுத்துறது வந்து குறைவு என்ன காரணம் அப்படின்னா ஓசோன் பயன்படுத்தினால் என்னது அப்படின்னா அந்த ஓசோன் வந்து விலக்கூட ஓசோன் குளோரினை ஓசோன் வந்து விலக்கூட எனவே ஓசோனை பயன்படுத்துறது வந்து குறைவு சரியா அநேகமா குளோரினை தான் என்ன செய்வாங்க அப்படின்னா பயன்படுத்துவாங்க சரியா ரைட் ஓசோன் பயன்படுத்துறது குளோரின் பயன்படுத்தினா எங்களுக்கு மணக்கும் நீர் வந்து என்ன செய்யும்னா மணக்கும் அது நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சரியா அநேகமா தெரியும் குளோரின் வாசம் வந்து கட்டாயம் நீர்ல அடிக்கும் ஓசோன் வந்து அது ஒரு வாயு தான் என்ன செய்யாது அப்படின்னா மணக்காது ரைட் அந்த ஓசோன் பயன்படுத்துறது வந்து மிகவும் குறைவாக இருக்கு சரியா ரைட் அப்ப இதுதான் என்னது குளோரின் ஓசோன் ரைட் அடுத்து வந்து HgCl2 அதாவது HgCl2 னா ரச குளோரைடு HgCl2 சரியா ரைட் ரச குளோரைடு HgCl எதுக்கு பயன்படுத்துனா அநேகமா பயோடெக்காக்கள் படிப்பீங்க அத சரியா பயோடெக்ல படிப்பீங்க சரியா என்னது ரைட் அதாவது பயிர்களை பாதுகாக்கும் முறைகள் சரியா அப்ப பயிர்களை எப்படி பாதுகாக்கிறது அதுலதான் இந்த HgCl2 வருது அதாவது என்னது அப்படின்னா அதாவது விதைகளை பாதுகாப்பதற்கு விதைகளை நாங்கள் பாதுகாப்பதற்கு நாங்கள் என்ன செய்யலாம்னா HgCl2 நாங்கள் என்ன செய்யறோம் பயன்படுத்துறோம் சரியா விதைகள் அதாவது விதைப்பதற்கான விதைகள் இருக்கும் அந்த விதைப்பதற்கான விதைகள் வீணாகாம தடுப்பதற்கு சரியா என்ன செய்யலாம் அப்படின்னா HgCl2 நாங்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் சரியா அப்ப டேஷ்மெண்ட் எழுதி கொடுங்க பயிர் பயிர் செய்கைக்காக களஞ்சியப்படுத்தும் விதைகள் பயிர் செய்கைக்காக களஞ்சியப்படுத்தும் விதைகள் ஓகே அப்ப எவ்வளவு இதுதான் என்னது அப்படின்னா ரசாயன பதார்த்தங்களை பயன்படுத்துவது சரியா